வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் தூக்கம் தானாக வர இதை செய்யலாம், அது என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவையும் தாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மன அழுத்தம், எதிர்பார்க்காத விஷயம், உறக்க சுழற்சி உள்ளிட்டவை மாறுபடும் போது உறக்கமின்மை ஏற்படுகிறது. இயற்கையான உறக்கம் பெற சில விஷயங்கள் வீட்டிலேயே நாம் முயற்சி செய்யலாம். தூக்கம் என்பது ஒவ்வொரு நபருக்கு வேறுபடுகிறது. மன அழுத்தம், எதிர்பார்க்காத விஷயம், உறக்க சுழற்சி உள்ளிட்டவை மாறுபடும் போது உறக்கமின்மை ஏற்படுகிறது. இயற்கையான உறக்கம் பெற சில விஷயங்கள் வீட்டிலேயே நாம் முயற்சி செய்யலாம். நீண்ட ஓய்வில்லா நாளின் இறுதியில் சூடான குளியல் மேற்கொள்ளலாம். இது உடலுக்கு நிம்மதி அளிப்பதுடன் உறக்கத்தை வரவழைக்கும் உதவுகிறது. உறங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு சூடான குளியலை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடலையும் மனதையும் அமைதியடைய செய்ய மசாஜ் சிறந்த சிகிச்சையாகும். இரவு நேரத்தில் மசாஜ் செய்வதால் வலி குறைந்து பதற்றம் மற்றும் மன அழுத்தம் குறைகிறது. மேலும் உறக்கத்தின் தரமும் உயர்கிறது. இதற்காக பயிற்சி பெற்றவர்களை அழைக்க வேண்டும் என்பதில்லை, நீங்களாகவே வீட்டில் மசாஜ் செய்து கொள்ளலாம். உணர்வுகளை தூண்டி சிறந்த உறக்கம் அளிக்க லாவெண்டர் ஆயில் உதவுகிறது. பாலும் தேனும் சேர்ந்த கலவை உறக்கம் வரவழைக்க சிறப்பான மருந்து. பாலில் அமினோ அமிலம் ட்ரிபோட்டபன் உள்ளது. இது ஹார்மோன் அளவை அதிகரித்து இயற்கையான உத்வேகம் அளிக்கிறது. இரவில் உறங்கச் செல்லும் முன் கொஞ்சம் மூலிகை டீ எடுத்துக்கொண்டால் உறக்கம் தானாக வரும். இது உடலை சாந்தமடைய செய்கிறது. உடல் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய தாது மெக்னீசியம் ஆகும். இது உடல் தசைகளை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்திலிருந்து விடுபட செய்கிறது. மேலும் ஆரோக்கியமான உறக்கத்தையும் வரவழைக்கிறது. இந்த பவுடரை நீரில் கலந்து குளிக்கலாம். இரவில் எளிய உணவை உட்கொள்ள வேண்டும். அதுவும் உறங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன் சாப்பிட வேண்டும். உறங்கும் முன் லேப்டாப், டிவி, மொபைல் பார்ப்பதை தவிர்க்கவும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.